வணக்கம், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சிக்கன் கீமா, மட்டன் கீமா, ஏன் மீன் கீமா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம முட்டை கீமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை கீமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம், அப்புறம் வந்து காரம் பத்தலை அப்படின்னா கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். அதனால மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு மசாலாலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு உரப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நீங்கள் கேரட் துருவுறதுல துருவியோ அப்படி இல்லைன்னா நான் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சங்க்ஸாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேரட் துருவுறதுல துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கடைசியாக மல்லியலை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டை கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலாவோ இல்லை பிரெட் சாண்ட்விச்சாவோ கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.